பேயா மாறிய எலி மனிதர்கள். ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர்கிட்ட ராஜு ராமுங்கிற ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அரவிந்த் டாக்டர் ஆனதுக்கு பிறகு அவனுக்கு புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக புது புது முயற்சிகளை எப்ப பார்த்தாலும் மேற்கொள்வான். ஒரு நாள் அவன் ஒரு மருந்த கண்டுபிடிச்சான். அது என்ன பண்ணுனா, பலவீனமா இருக்க ஒருத்தவங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா அந்த மருந்த செலுத்தினா உடனே அவங்க பலசாலியா மாறிடுவாங்க. முதல்ல அத அவன்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்க ராஜு ராமு கிட்ட செலுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தான். இங்க பாருங்க, நான் ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பார்க்க பலகீனமா இருக்கீங்க. இந்த மருந்த மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பலசாலியா ஆயிடுவீங்க. அத கேட்ட ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்துட்டு, டாக்டர் இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சங்கிறீங்க, ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், எங்களை நம்பி புள்ள குட்டிங்க இருக்கு. ஏன்பா ஏன் இப்படி பயந்து சாகுறீங்கன்னு புரியல. சரி, இதை ஏதாவது மிருகத்து மேல செலுத்தி சோதிச்சு பாக்குறேன். அதுங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை நீங்களே பார்த்து ஊசி போடுங்க அப்படின்னு நீங்களே கேப்பீங்க. அதுக்கப்புறம் அவ ஒரு எலிய கொண்டு வந்து அந்த மருந்த இன்ஜெக்ஷன் மூலமா எலியோட உடம்புல ஏத்தனா. முதல் நாளே அந்த எலி வளர்ந்து பலமா இருந்தது. எலிய பார்த்ததும் ராமுவும் ராஜுவும் ஆச்சரியப்பட்டு, டாக்டர் நீங்க சொன்னது நிஜம்தான், இந்த எலியோட உருவமே மாறிடுச்சு, பார்க்கவே பலமா இருக்கு, உடனே எனக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடுங்க டாக்டர், நானும் பலசாலியா மாற போறேன். அதுக்கு அந்த டாக்டர் சரின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே இன்ஜெக்ஷனை போட்டாரு. மறுநாள் ரெண்டு பேரும் பலமா மாறி டாக்டர் கிட்ட வந்தாங்க. அங்க டாக்டர் கீழே விழுந்து கிடந்தாரு. அத பார்த்த ரெண்டு பேரும், டாக்டர் என்னாச்சு டாக்டர் இப்படி கிடக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்றது, என் கண்டுபிடிப்பு தப்பா போயிடுச்சு, அந்த எலி ராட்சசன் மாதிரி மாறி உருவமும் பயங்கரமா மாறிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அது ஊருக்குள்ள ஓடி போயிடுச்சு, நீங்க தான் அதை தடுத்து நிறுத்தணும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட ராஜுவும் ராமுவும் வேக வேகமா ஊருக்குள்ள போனாங்க. அப்பவே அந்த எலி நிறைய பேரை சாகடிச்சு ஆகாரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ராஜுவும் ராமுவும் அதுக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்கள பார்த்த அந்த ராட்சச எலி அவங்கள கொல்றதுக்காக ஓடி வந்தது. அவங்க ரெண்டு பேரும் பாகுபலிய கட்டப்பா குத்துனா மாதிரி குத்திட்டாங்க. அவ்வளவுதான், அந்த எலியும் செத்து போச்சு. உடனே ராஜுவும் ராமுவும் வேக வேகமா ஓடி போய் டாக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. டாக்டர் இப்ப எங்க நிலைமை என்ன, நாளைக்கு காலையில கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் கூட ராட்சச எலியா மாறிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் அழுதுகிட்டே கேட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் அந்த எலிக்கு எந்த ஊசியில இன்ஜெக்ஷன் போட்டேனோ அதே ஊசியில தான் உங்களுக்கும் போட்டேன். ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு ஊசி கிடைக்கவே இல்லை, அதனாலதான் அப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிடுங்க. அத கேட்ட ரெண்டு பேரும் பயந்து போய், என்ன காரியம் பண்ணிட்டீங்க டாக்டர், ராஜு ராமு ரெண்டு பேரும் என் கூட வாங்க அப்படின்னு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு டாக்டர். அங்க அவங்கள கட்டியும் போட்டாரு. டாக்டர் ஏன் எங்களை இப்படி கட்டி போட்டிருக்கீங்க, நீங்க ஒருவேளை ராட்சசர்களா மாறி போயிட்டீங்கன்னா கிராமத்துக்கு போய் யாரையும் கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன ஆனாலும் சரி, நான் மறுபடியும் உங்களை சாதாரணமா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மாத்துறதுக்கு சில முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாரு. அப்படியே விடிஞ்சு போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் கூட எலியா மாறி தாகம் பசி தாகம் பசி அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க குரலையும் உருவத்தையும் பார்த்த டாக்டர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. ராஜு ராமுவோட மனைவிகளும் வந்தாங்க. அவங்க டாக்டர் கிட்ட, டாக்டர் ராத்திரில இருந்து எங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரல, இங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டாக்டருக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, மௌனமா இருந்தாரு. அதுக்கு அவங்க, டாக்டர் என்னாச்சு, ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டதுனால நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் காட்டினாரு. ராட்சச எலிகளை பார்த்த அந்த ரெண்டு பேரும் பயத்துல டாக்டர் கிட்ட, என்ன வேலை செஞ்சிட்டீங்க டாக்டர், இப்ப எங்க வீட்டுக்காரங்க நிலைமை என்ன, எங்க நிலைமை என்ன அப்படின்னு அழுதாங்க. அதுக்கு டாக்டர், நீங்க பயப்படாதீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்கள மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் தப்பிச்சு வந்து வேகமா எகிரி ரெண்டு பெண்களையும் சாகடிச்சிட்டான். அத பார்த்த டாக்டர் பயந்து போய் வெளியில ஓடி வந்தாரு. அவர் அப்படி ஓடி ஊருக்குள்ள வந்து சேர்ந்தாரு. அங்க மக்கள் கூட ராட்சச எலிய பார்த்து பயந்தாங்க.
அந்த ராட்சச எலி டாக்டரை சாகடிக்க போகும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆளு அந்த ராட்சச எலிய கட்டையால ஓங்கி அடிச்சாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வேக வேகமா ஓடி போய் கட்டி வச்சிருந்த இன்னொரு ராட்சச எலியையும் கத்தியால குத்தி கொன்னுட்டாரு. அப்போ ராஜு ராமு ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அப்போ டாக்டர் தன்னோட மனசுல அநியாயமா என் கண்டுபிடிப்புங்கிற பேர்ல எவ்வளவு பேருடைய உயிரை நானே கொன்னுட்டேன். பொறுப்பான ஒரு வேலையில இருந்து யாரும் செய்யக்கூடாதத நான் செஞ்சிட்டேன். அதுவும் அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம செஞ்சிட்டேன். என்ன மாதிரி ஆட்கள் இருக்க கூடாது அப்படின்னு குற்ற உணர்ச்சியால அவர் அவரே குத்திக்கிட்டு தற்கொலையும் பண்ணிக்கிட்டாரு. இப்படி இவங்க எல்லார் கதையும் முடிஞ்சது. ஆனா ஊர் மக்கள் யாருக்கும் இது எல்லாம் டாக்டராலதான் ஆச்சுங்கிற விஷயம் எப்பவும் தெரியல. அந்த ரகசியம் மட்டும் அப்படியே இருந்துருச்சு. அந்த ஊர்ல நடந்த இந்த விபத்தை பத்தி எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஊர்ல ராஜு ராமு அப்படிங்கிற ரெண்டு சிநேகிதர்கள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு விசித்திரமான சத்தம் கேட்டதுனால ராமு, என்ன நண்பா சத்தம் இது, பயங்கரமா இருக்கு. ஆமா நண்பா, நானும் அதுதான் யோசிச்சேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க ஒரு பெரிய எலி வந்து நின்னுச்சு. அது பார்க்க பயங்கரமா பேய் மாதிரி இருந்துச்சு. அவங்கள விட பெருசா இருந்துச்சு. அது அவங்க முன்னாடி வந்து நின்னு, ரொம்ப நாளா பசியா இருந்த எனக்கு நீங்க ரெண்டு பேரும் கிடைச்சிருக்கீங்க. எனக்கு இப்ப பசிக்குது, உங்களை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சுக்குச்சு. ராமு அது கையில இருந்து எப்படியோ தப்பிச்சு கீழே இறங்கினான். ஆனா அந்த எலி ராஜாவை கையில பிடிச்சுக்கிட்டு அவனை முழுங்க ட்ரை பண்ணும் போது ராமு ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு வந்து அந்த எலி மண்டையில அடிச்சதுனால அது மயங்கி அங்க இருந்து மறைஞ்சிடுச்சு. ராமுவும் ராஜாவும் பயத்துல திரும்பி கூட பார்க்காம ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ ராஜு, நண்பா பெரிய ஆபத்துல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். மொத மொத பேய் மாதிரி ஒரு எலிய நான் பாக்குறேன். நான் மட்டும் என்ன தினமும் பாக்குறேன், எனக்கு இதான் மொத தடவை. ஐயோ ராமு, நீ மட்டும் இல்லைன்னா நிறைய உயிர் காத்தோட காத்தா கலந்துருக்கும். நல்ல வேலை நீ இருந்து காப்பாத்துன. இதுல என்ன இருக்கு நண்பா? சரி நீ வீட்டுக்கு போ, இத பத்தி நினைக்காம நல்லா தூங்குவோம் அப்படின்னு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு மறுநாள் காலையில அவன் உடம்புல இருந்த காயங்களை எல்லாம் பாத்துட்டு, என்னங்க இது, உங்க உடம்பெல்லாம் காயமா இருக்கு, என்னாச்சு, யாரோ கீர்ன மாதிரி இருக்கு. அதுக்கு ராமு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்டு, ஐயோ நல்ல வேலைங்க, கடவுள் உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ராமுவோட உடம்பு எலியா மாறி போயிட்டு இருந்தது. அங்க ராஜாக்கும் இதேதான் நடந்துச்சு. அவனோட உடம்பு கூட எலி உடம்பு மாதிரியே மாறிக்கிட்டு வந்தது. அத பார்த்த ராஜு வேக வேகமா ராமுவோட வீட்டுக்கு வந்தான். ராமு ராமு, பாத்தியா என் உடம்பெல்லாம் எலி மாதிரி மாறிக்கிட்டு வருது, ஓ உடம்பு அப்படியே மாறிக்கிட்டு வருதே. ஆமா நண்பா, எனக்கும் அப்படிதான் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த நேரத்துல ராஜுவோட மனைவி அங்க வந்து ரெண்டு பேரையும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டா. கடவுளே என்னது இது கொடுமை, இவங்களை நீதான் காப்பாத்தணும். அந்த நேரத்துல ராமுவோட மனைவி கவலைப்படாம ராஜு மனைவி கிட்ட, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இப்பவே போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன், நீ கொஞ்சம் இங்க ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு வேக வேகமா டாக்டர் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். வீட்டுல ராஜு ராமு ரெண்டு பேருமே பூர்த்தியா ஒரு எலியா மாறி ஒருத்தர் ஒருத்தர ரத்தம் வர அளவுக்கு கடிச்சுக்கிட்டாங்க. அத பார்த்த ராஜுவோட மனைவி கவலைப்பட்டு வெளியில ஓடுனா. அங்க ராமுவோட மனைவி டாக்டர் அழைச்சிட்டு வர்றத பார்த்ததும் டாக்டர் கிட்ட அங்க உள்ள நிலைமைய எடுத்து சொன்னா. டாக்டர் வேகமா வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாரு. அவங்க ரெண்டு பேரும் அங்க ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. வேகமா டாக்டர் அவங்க கிட்ட போய் அதுக்கு சரியான மருந்த அவங்க வாயில ஊத்துனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சாதாரண நிலைக்கு வந்தாங்க. அந்த பெண்கள் ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல டாக்டர், இவங்க ரெண்டு பேரையும் சாதாரணமா திரும்ப மாத்தினதுக்கு. இதுல என்னமா இருக்கு, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். முதல்ல இவங்க காயங்களுக்கு மருந்து போடணும், இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு மருந்து எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டாரு. ஆனா காட்டுல இருந்த அந்த ராட்சச எலி மட்டும் ராமு ராஜு மேல பயங்கர கோபத்துல இருந்தது. உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன், என்ன காயப்படுத்திட்டு தப்பிச்சு போயிட்டீங்கல்ல, உங்களை கொன்னு சாப்பிடாம விட மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப இங்க வருவீங்கல்ல, அப்போ உங்க உயிரை எடுத்துடுறேன் அப்படின்னு பகைய மனசுல வச்சுட்டு அவங்களுக்காக காத்துட்டு இருந்தது.